ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேன் மிட்டாய் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ஆசிரியர் தினம்ல, ஸோ நான் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தான் சொல்ல வந்திருக்கேன். முதல்ல நான் யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு தான். ஏன்னா நான் பிறந்த உடனே அவங்க தான் எனக்கு வந்து ஒரு டீச்சராக நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல அவங்க தான் என்னோடய ஆசிரியர். ஸோ நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம எல்கேஜி படித்த டீச்சர், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி சொல்லி டுவெல்த்துலேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அந்த டீச்சர்ஸ் இல்லைன்னா நாம் இந்த உலகத்தில் எதையுமே கற்றுக்க முடியாது, நாம் இந்த அளவுக்கு வந்திருக்கவும் முடியாது. ஓகேவாங்க. ஸோ டீச்சர்ஸ் ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில். அவங்க தான் நம்மளோட கைட்லைன்ஸ் தான். அவங்க நமக்கு ஒரு நல்ல டீச்சராக அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்போம். அவங்க நமக்கு ஏணி மாதிரி நம்மளை ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. பட் ஏணி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் நிற்கும். ஓகேவா. இந்த டைம் டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் என்ஜாய் பண்ண டைம்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஞாபகம் வரும். முக்கியமாக அந்த பிடி பீரியட் மறக்கவே மாட்டோம். ஆனால் அந்த பிடி பீரியடும் டீச்சர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் வரும். ஆனால் அது நம்மளோட வாழ்க்கைக்காக தான் அவங்க எடுத்துருக்காங்கன்றத அப்புறம் தான் நமக்கு போக போக புரியும். நமக்கு அந்த பிடி பீரியட் பார்த்திங்கன்னா அப்படியே கடுப்பாக இருக்கும். ஐயோ, டீச்சர்ஸ் வந்து பிடி பீரியடு கூட எடுத்து மேக்ஸ் சொல்லித்தராங்களே அப்படின்னு. பட் நம்மளோட வாழ்க்கைக்காண்டி தான் அவங்க எடுத்தாங்கன்றது நமக்கு போக போக தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அந்த டைம் டேபிள். அப்புறம் இங்கே பாருங்களேன், லாஸ்ட் பெஞ்ச் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் லாஸ்ட் பெஞ்சுன்னு, நான் லாஸ்ட் பெஞ்ச் தாங்க, ஃபஸ்ட் பெஞ்ச் கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். லாஸ்ட் பெஞ்ச் டீச்சர் கிட்ட அடிக்கடி திட்டு வாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இருப்பாங்க. அவங்க திட்டுறப்போ அந்த சாக்பீஸை தூக்கிறது, டஸ்டரை தூக்கி எறியறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஓகேவா. நீங்களும் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ் தாங்க. அது என்னமோ தெரியலங்க, எனக்கு சயின்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அதை புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம பாடியை பற்றி, அப்புறம் நம்மளோட உலகத்தை பற்றி, நம்மளோட தாவரங்களை பற்றி. ஸோ எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். ஸோ எனக்கு சயின்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் தாங்க. எனக்கு இது வரைக்கும் மேக்ஸ் ஒழுங்காக வரவே வராதுங்க, சுத்தமாக மேக்ஸ் வராது. ஸோ மேக்ஸ் வரலன்னா என்னங்க, மேக்ஸ் டீச்சரையும் பிடிக்க போகிறது இல்லை. அது என்னமோ, நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா அந்த டீச்சரையும் நமக்கு பிடிக்காமல் போயிடுதுங்க. அது ஏன்னே தெரியல. ஸோ எனக்கு மேக்ஸ் வரவே வராது. உங்களுக்கும் அப்படி தானா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் போர்டு. இந்த பிளாக் போர்டில் நம்ம என்ன மறக்க முடியாதுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எழுதுறது, பேசுகிறவங்க நேம் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய குடும்பத்தோட இந்த போர்டில் பண்ணியிருப்போம். டக்குன்னு டீச்சர் வந்தோன்னா அதை அழிச்சிடுவோம். ஓகேங்களாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பேக் டு ஸ்கூல் போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட எந்த வகுப்புக்கு போக விரும்புவீங்க, ஃபஸ்ட்லேருந்து 10, 12 இல்லை காலேஜ் போக விரும்புவீங்க, அந்த மாதிரி என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் டு ஸ்கூல் நீங்கள் எந்த வகுப்புக்கு போக விரும்புவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். அவங்க இல்லாமல் என்னோடய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. ஸோ எனக்காண்டி பாடுபட்ட அந்த டீச்சருக்காண்டி மிக்க நன்றி. டாடா, பாய் பாய்.